ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இங்கே ஜெர்மனியில் ஆல்மோஸ்ட் ஆட்டம் ஆரம்பித்து கொஞ்சம் குளிரும் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வெதர் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சூடாக வந்து பூரி கூட கும்பகோணம் கடப்பா செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இந்த கடப்பா செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் கூட வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் காரத்துக்கேற்றளவு பச்சை மிளகு கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடல அப்புறம் கசக்கசை இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எல்லா கரம் மசாலா பொருட்கள் ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு அப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கணும். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கேற்றளவு பச்சை மிளகும் அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கிக்கணும். இங்கே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கையும் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதே அளவு ரெண்டு தக்காளி பழம் வந்து நறுக்கி சேர்த்துக்கணும். இதுக்கு கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை இதுக்கு கூட சேர்த்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கணும். அது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம கடைசியாக நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் வந்து சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு கடைசியை இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை எலுமிச்ச பழத்தை வந்து புழிஞ்சு சேர்த்துக்கணும். அவ்வளோதான், கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இனி சூடாக வந்து பூரி போட்டுட்டு சாப்பிட இன்றைக்கி எங்களோட டின்னர் இது தான், சூடான பூரியும் கும்பகோணம் கடப்பாவும். நாங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு பக்கத்துலேயே ஃபெல்சன்மியர்னு ஒரு இடம் இருக்குது. இது வந்து லவுட்டர்டால்ங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டுருந்தோம். ஸோ இந்த வாரம் சாட்டர்டே அங்கே போகலாம் தான் நினச்சோம். ஏன்னா வந்து ஜெர்மனியில் இனி வந்து வெதரும் மாறிடும், அப்புறம் இந்த மாதிரி வெளியில் உள்ள அவுட்டோர் ஏரியா வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இன்றைக்கி பிளான் பண்ணி போனோம். இந்த இடம் நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ராங்குக்கு இந்த கற்கள் இருந்துச்சு. தூரமாக பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன கல் மாதிரி இருந்தது, ஆனால் கிட்ட போனால் சில கல்லெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. அந்த பெரிய கல் மேலே நடக்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, ஆனால் குட்டி குட்டி பசங்கள்லாம் பார்த்தா ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது பாதையில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு, அதனால் ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு மழை நின்னதுக்கப்புறம் வந்து நடக்க ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து இதில் வந்து கொஞ்சம் பாசிலாக இருந்தது அந்த கல் மேலே, ஸோ வழுக்கிடுமோன்னு சொல்லிட்டு ஓரமாக நின்றுட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் இந்த இடம் பிளான் பண்ணுறதா இருந்தால் சம்மரில் பிளான் பண்ணுங்கள், இல்லைனா வந்து மழை பெய்யாத போது வந்து பிளான் பண்ணுங்கள். மேலே ஏறி பார்க்கும்போது அந்த வியூவே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே வந்து குட்டியாக வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன கடையும் இருந்துச்சு. மொத்தமாக இந்த 2 கிலோமீட்டர் மேலேறி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கும். சிலவங்கள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக 1.5 மணி நேரத்துலேயே ரீச் ஆனாங்க, நான் கொஞ்சம் மெதுவாக நடந்ததுனால எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ வரும்போது கீழே நார்மல் ரூட்லேயே நடந்து வந்துட்டோம். இப்படி தான் எங்களோட நாள் இருந்தது. எங்களோட நாள் சூப்பராக போனது மாதிரி உங்களோட நாளும் சூப்பராக போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி வ்ளாகில் உங்களால் நெக்ஸ்ட் சந்திக்கிறோம். அண்டில் தென், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் ராஜி.